குமாரன் விமல்ராஜ், பணிப்பாளர், காணிச்சீர் தானைக்குழு, மட்டக்களப்பு, திருகோணமலை. அண்மை காலமாக சமூக பற்றாளன் என அறிமுகப்படுத்திய இன்னாசிமுத்து பிரேம்நாத் அவர்களினால் எல்ஆர்சி காணி தொடர்பாக சமூக வலைத்தளங்களிலே விடுக்கப்படுகின்ற தேவையற்ற தகவல் தொடர்பாக தங்களால் கோரப்பட்ட விளக்கத்தை வழங்குவதற்காக இந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக காணிச்சீர்திருத்த ஆணைக்குழுவானது மட்டக்களப்பு மாவட்டத்திலே காணிச்சீர்திருத்த ஆணைக்குழு காணப்படுகின்ற காணிகளை காணிச்சீர்திருத்த ஆணைக்குரிய சட்டத்தின் மூலம் மக்களுக்கு பகிர்ந்தளித்தல், காணிகளை அபகரிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல், அரசாங்கத்தின் செயற்திட்டங்களை திறமுறையாக நடத்துவதற்காக காணிகளை ஒதுக்கீடு செய்தல் போன்ற நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கும் வேளையிலே, அதில் ஒரு பங்கமாக கௌரவ இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் சார் அவர்கள் சவுக்கடி பிரதேசத்திலே தன்னை சில குடும்பங்கள் வந்து சந்தித்ததாகவும், அவர்கள் தங்களுக்கு குடியிருப்பதற்கு காணி இல்லை என்றும் மிகவும் வறுமைய நிலையில் காணப்படுவதாகவும் கோரிக்கை விடுத்திருந்தார். அதற்கு நான் அவரிடம் கூறியிருந்தேன், காணியை வழங்க வேண்டுமாயின் அதற்கான சில நடைமுறைகள் இருக்கின்றது. அந்த நடைமுறைகளானது முதலாவது காணி கச்சேரி தெரிவு செய்யப்பட்டு காணி கச்சேரியில் அவர்கள் காணியேற்றோர் என தெரிவு செய்யப்பட வேண்டும். அது பின்பு விளம்பர பலகையில் இடப்பட்டு 14 நாட்களின் பின்னர் எந்த விதமான இடையூறும் அல்லது ஒப்ஜெக்ஷனும் இல்லை என்று கருதினால் நாங்கள் அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு காணியை பகிர்ந்து வழங்குவோம். இதுதான் காணி வழங்குவதற்கான சட்டமுறை. அப்போ கௌரவ சதாசிவம் வியாழேந்திரன் அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு காணிகளை வழங்க வேண்டும், இதை உடனடியாக கவனம் செலுத்தி கொடுங்கள் என்ற இறுக்கமான கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்ததன் அடிப்படையிலும், காணி வளங்களிலே சரியான நடைமுறையை பின்பற்றிருக்கின்ற காரணத்தினாலும் காணி வழங்குவதற்குரிய நடைமுறையை காணிச்சீர்த்த மட்டக்களப்பு மாவட்ட அலுவலகம் பிரதான அலுவலகத்துடன் சேர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தது. அவ்வாறு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கும் வேளையிலே ஜனாதிபதி செயலகத்தினால் உடனடியாக தற்காலிகமாக காணி அளவீடுகளையும் காணி வழங்குவதையும் நிறுத்துமாறு எங்களுக்கு எழுத்து மூலமாக அறிவுரை வழங்கப்பட்டதன் பேரில் குறித்த காணியானது காமாட்சி விருட்சம் எனும் தேசிய ஊடமைப்பு அதிகார சபையின் எல்லைக்குட்பட்ட வழங்கப்பட்ட வீட்டுத் திட்டத்துக்கு அருகிலே சிபாரிசு செய்து அனுப்பப்பட்டது. ஆனால் அங்கிருந்து அனுமதி கிடைக்காததன் காரணமாக இந்த நடைமுறையை எங்களுக்கு மேற்கொண்டு செல்வதிலே சிக்கல் ஏற்பட்டது. இதற்கிடையிலே மாவட்ட செயலகம் மேலதிக அரசாங்க அதிபர் காணி அவர்கள் எங்களை தொடர்பு மூலம் தொடர்பு கொண்டு கூறினார், பிரேம்நாத் என்பவர் காணிகளை சட்டவிரோதமான முறையிலே அளந்து விற்பதாகவும் சனங்களுக்கு கையளிப்பதாகவும் எங்களுக்கு முறைப்பாடு தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டிருக்கிறது, உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார். அப்போ அது தவிர இந்த குறிப்பிட்ட பிரேம்நாத் என்று சொல்லுகின்ற நபர் தன்னை சமூக பற்றாளன் என தெரிவித்து கொண்டு அண்மையிலே காணிச்சீர்த்த ஆணைக்குழுவினால் ஊடகவியலாளர்கள் சங்கத்திற்கென்று ஒரு காணி உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருந்தது. அந்த குறிப்பிட்ட காணியிலே இவர் யாருடைய எந்த விதமான முன் அனுமதியுமின்றி காணியை அபகரித்து வேலிகளை இட்டு அது சகல ஊடகவியலாளருக்கும் தெரியும், அதாக அப்புறப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அதை தடுக்கச் சென்ற ஊடகவியலாளர்களுக்கு கூட அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயற்பட்டு அவர்கள் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்து பிறகு நாங்களும் போய் போலீஸ் நிலையை முறைப்பாடு செய்து இந்த காணியை இவரிடமின்றி மீட்டிருந்தோம். இவ்வாறு இந்த தொடர்ச்சியாக இவரினால் காணி அபகரிப்பு என்கின்ற விடயம் சமூக பெற்றாளன் என்ற போர்வையிலே உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டு இவர் காணிகளை அபகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். இது தவிர அண்மையிலே எங்களுக்கு ஒரு எழுத்து மூலமான கடிதம் கிடைக்கப்பட்டது. இவர் குறிப்பிட்ட காணியை எல்ஆர்சி காணியை தான் பணம் வேண்டி ஏனையவர்களிடம் இருந்து பணங்களை வேண்டி விற்பதாகவும் காணிகளை பகிர்ந்தளிப்பதாகவும் எழுத்து மூலமாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டது. அது தவிர காணிச்சீர்த்த ஆணைக்குரிய காணிகளை முழுமையாக கையாளுகின்ற அதிகாரம் மாவட்ட பணிப்பாளர் என்ற ரீதியில் எனக்கு மாத்திரமே வழங்கப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தில். இவர் தனக்கு அந்த அதிகாரத்தை தன்ற கையிலே எடுத்து காணிகளை துப்புரவு செய்யுங்கள், பொது தேவைக்கு பயன்படுத்துங்கள், அந்த இடத்திலே நான் ஒரு இஞ்சி காணியையும் பிடிக்க விட மாட்டேன், இந்த இடத்துல அது ஒரு வித்தியாசமான பார்வையை பொதுமக்கள் மீதியில் திணிக்கிற அளவுக்கு இவருடைய செயற்பாடுகள் அமைந்திருந்தது. இது சம்பந்தமாக நான் உடனடியாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கின்றேன். இவர் தொடர்ந்து தேடப்படுகின்ற ஒரு நபராக போலீஸாரால் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. காரணம் இவர் தொடர்ச்சியாக இவர் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி தான் பிரசித்தி பெறுவதற்கும் குறிப்பிட்ட சில காரியங்களை தான் இலாபமாக அல்லது தனக்கு வேண்டிய வகையிலே கையாள்வதற்காக இந்த
முகப்புத்தகத்தை இவர் பயன்படுத்தி கொண்டிருப்பது ஒரு ஒரு எங்களுடைய அலுவலக வேலையை செய்வதற்கு என்றுமே சிரமமாக இருந்தது. அது தவிர உங்களுக்கு தெரியும், அண்மையிலே எல்லா கச்சேரிக்கு முன்பாக நான் இல்லாத நேரத்திலே இவர் வந்து எல்ஆர்சி காணி வந்து ஒரு முறையற்ற விதத்திலே கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு பிரத்திய பிள்ளையான பிம்பம் ஒன்றை இவர் கையாண்டு இங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தார். இந்த ஆர்ப்பாட்டம் மூன்று குடும்பங்களுடன் இவரால் செய்யப்பட்டது. இவருக்கு சரியான முறையிலே இவருக்குரிய காணி இவர் பெறுவதற்காக எல்ஆர்சியினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவர் எவ்வாறு தனக்கு விருப்பமான முறையிலே காணியை பிரித்து, தனக்கு விருப்பமான முதல் காணியை இவர் எடுத்து, மற்ற காணியை இவருக்கு விருப்பமான மாதிரி பின்னுக்கு போட்டு, இவரோட சேர்ந்த இன்னும் சில நபர்கள் பின்னுக்கு காணிகளை தொடர்ந்து அடார்த்தாக பிடிக்க பிடிக்க விட்டு போட்டு, அப்புறம் எங்களுக்கு சொல்வது ஆரோ காணி பிடிக்கிறான்னு இருக்குது. அங்கே போய் பார்த்தா பிரேம் என்ற ஒரு ஆளுடைய பேர் தான் அங்கே சாட்டப்பட்டுருக்குது. இதெல்லாம் நான் கதைக்கிறது உத்தியோகபூர்வமாக கதைக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக என்னால் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறது. இவர் இன்று சட்டத்திலிருந்து தப்பலாம், நாளை தப்பலாம், நாளை அண்டை தப்பலாம், ஆனால் சட்டத்தின்படியிலிருந்து தப்ப முடியாது. ஒரு அநாகரிகமான ஒரு தான் ஒரு சமூக பற்றாளன் என்ற போர்வையை காட்டிக்கொண்டு அரசு உத்தியோகஸ்தர்களை இவர் அச்சுறுத்துற, அல்லது பிழையான பிம்பத்தை மக்களிடையே தோற்றுவிக்கின்ற செயற்பாடானது அரசாங்க சட்டத்திட்டத்திற்கு முரணான செயற்பாடு. பிரேம்நாத் மட்டுமில்லை, யார் எவர் எல்ஆர்சி காணியை அபகரித்தாலும், எல்ஆர்சி காணி முறையற்ற விதத்திலே பகிர்ந்தளிக்கப்பட்டால், அல்லது வேறு ஏதாவது முறையிலே இந்த எல்ஆர்சி காணியை பயன்படுத்த நினைப்பார்களாக இருந்தால் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இல்லை. இவர் தனிப்பட்ட தன்னுடைய பிரத்யேக செல்வாக்கை பிழையான முறையிலே அதிகரிக்கணும் என்கின்ற இதுக்கும், தான் தனிப்பட்ட முறையிலே ஒரு அதற்கான நற்பயனை பெறணும் என்றதுக்காக அலுவலகங்களை குறிவைத்து அல்லது அலுவலகங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் விதத்தில் செயற்படுறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அரசாங்க அமைச்சர், இராஜாங்க அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக தொடர்ச்சியாக எங்களை கோரிக்கை விடுத்திருந்தார், இந்த காணியை அவர்களுக்கு சரியான முறைப்படி பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கை எடுங்கள். ஆனால் இதிலே இவர் குறிப்பிடுறது போன்று ஆடியஸ் என்றது ஒரு உத்தியோகபூர்வமாக பதியப்பட்ட ஒரு ஒரு நிறுவனம், ஒரு ஒரு சங்கம். அதே போன்று மாவட்ட செயலகம் எனக்கு சொல்கிறது இவர் இதில் ஈடுபடுறார், மோசடியில் ஈடுபடுறார், உன்னுடைய தடுத்து நிறுங்கண்டா, இவர் ஃபேஸ்புக்கில் போடுறார் அல்லது இவர் சமூக வலைத்தளங்களில் இது பண்ணுறன்றதுக்காக நாங்கள் கைகட்டி வேடிக்கை பார்க்க முடியாது. இவர் எந்தெந்த பகுதியிலே எங்கெங்கே காணிகளில் அபகரித்தாரோ ஈடுபட்டாரோ அதுக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். உதாரணமாக மீடியாவில் மீடியா கொடுக்கப்பட்ட காணியை இவர் ஒரு தன் சொந்த விருப்பத்தின் பேரில் இவரும் இவரது மனைவியும் அடைத்திருந்தார்கள். இவர் தொடர்ச்சியாக இவ்வாறான கருத்துக்களை தெரிவிப்பாராக இருந்தால் இவருக்கு எதிராக தனிப்பட்ட முறையிலே சிவில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஒரு யோசனையும் நான் என்னுடைய திணைக்களத்துக்கு முன்வைத்திருக்கிறேன். அது தவிர போலீஸிலே அன்று இறுதியாக மூன்று குடும்பங்கள் வந்து இங்கே ஆர்ப்பாட்டம் செய்திருந்தது உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவித்து எங்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலும் திணைக்களத்துக்கு நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கும் வகையிலும் செயற்பட்டிருந்தார். அது மாத்திரமில்லை, அங்கே காணி கொடுத்திருந்த காணி பெற்றவர்களுடைய காணிகளை உடைப்பது, உடத்திலே இவர்தான் பின்புலமாக இருக்கிறதாக அவர்கள் எங்களுக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். போலீசிலேயும் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றது அங்கிருக்கின்ற அங்கே சட்டவிரோத செயற்பாடுகளிலே அங்கே அங்கே சரியான செயற்பாடில் ஈடுபடுறவர்களை சட்டவிரோத செயற்பாடு இருக்கிறவர்களாக காட்டி அவர்களோட அத்துமீறி அவர் ஒரே தொடர்ச்சியாக பிரச்சனைப்படுத்துவது, இதுபோன்ற செயற்பாடுகளால் இவர் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றார். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு சென்றதும் போலீஸார் கூறுகிறார்கள் இவரை கண்டுபிடிக்க முடியாது, இவர் இல்லை, இவர் எப்படி தேடினாலும் இவருகிறார், ஆயிரம் முறைப்பாடுகள் இருக்குது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் இவர் வெளியே வந்து என்ன குறிப்பிடுறார், தான் ஒரு நல்லவன், தான் ஒரு எல்லாமே சட்டத்தின் அடிப்படையில் செய்கிறது, அவங்க தரல இவங்க தரல நான் எல்லாம் செய்கிறேன்டு. ஏன் இந்த இன்றைய நீ என்னோட எனக்கு இந்த ஊடகவியலாளர்கள் என்னை தொடர்பு கொண்டு தொடர்ச்சியாக கேட்டிருந்தார்கள், ஏன் இவர் இவ்வாறான கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு வருகிறார், இதுக்கு நீங்கள் உங்களுடைய அலுவலகம் சார்பாக நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள், குறிப்பாக பொதுமக்களுக்கு என்று கேட்டதன் அடிப்படையிலே நான் இந்த தெளிவூட்டலை தெளிவுபடுத்துகின்றேன். இவ குறிப்பிட்ட நபர் சம்பந்தமாக சொல்ல வேண்டிய அளவுக்கு எனக்கு தேவை இருக்கவில்லை, ஆனால் ஊடகவியலாளர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் வழங்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் இந்த விடயங்களை முன்வைக்கின்றேன். இவர் தொடர்ந்து சட்டவிரோதமாக இவர் குறிப்பாக சில உத்திகளை கையாளுகின்றார். யாராவது வந்தால், ஆறாவது கதைத்தால், ஆறாவது பேசினால் அவர்களை போட்டோ எடுப்பது எடுத்துக்கொண்டு இவருக்கு இவர் காணி கொடுத்துருக்கார், அவருக்கு இவர் காணி கொடுத்துருக்கார். பொய்யான விடயங்களை உண்மையாக செய்ய உண்மையாக்குகின்ற வகையிலே இவர் தொடர்ந்து இவ்வாறான விளக்க
விளம்பரப்படுத்துறது மூலமாக சில செய்திகளை வெளியிடுறது உண்மைக்கு புறம்பானது. இவ்வாறான ஒவ்வொரு செய்திகளுக்கும் எதிராக இவருக்கு எதிராக சில முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இவருக்கு தனிப்பட்ட முறையில் வழக்கு செய்கிறதுக்கான வழக்கு செய்வதற்கான நடவடிக்கையை நான் என்னுடைய தலைமை காரியாலயத்தை கலந்து ஆலோசித்திருக்கின்றேன். உண்மையிலே நான் ஒரு மட்டக்களப்பு திருவண்ணாமலை மாவட்டத்து பொறுப்பான ஒரு பணிப்பாளர். உங்களுக்கு தெரியும், அண்மையிலே தேவையற்ற முறைப்பாடுகள் தேவையற்ற விதங்களில் எனக்கு சுமத்தப்பட்டிருந்தது. அது அவ்வளவும் பொய்யென நிரூபிக்கப்பட்டிருக்கு. அது தவிர இந்த குறிப்பிட்ட நபர் நீங்கள் மூன்று விதமான குற்றச்சாட்டுகளை கேட்டிருந்தீர்கள். இப்போது கௌரவ அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களும் நானும் முறையற்ற விதத்திலே காணிகளை பகிர்ந்தளிப்பதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பொறுப்புள்ள அதிகாரியாக குறிப்பிடுகின்றேன். காணி சட்ட வரம்பை மீறி, காணி வளங்களுக்கான நியமனங்களை மீறி என்னால் யாருக்கும் காணி வழங்கவும் முடியாது. அப்படியான நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபடவும் இல்லை, முதலாவது. ரெண்டாவது, அவருடைய சித்தப்பாவுக்கு காணி கொடுத்ததாக இவர் எல்லா அரசு காணியிலும் ஒரு துண்டு காணி கூட அவருக்கு நாங்கள் வழங்கவும் இல்லை, அவர் அபகரிக்கவும் இல்லை. அவர் அபகரித்தினார் இன்று வரை முறைப்பாடும் கிடைக்கப்பெறவும் இல்லை. இவர் மற்றவர்களையும் இவ்வாறு கதைத்து 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 அவர்களை பயமுறுத்தி அவர்களை எவருமே இவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயங்குகின்றபடியால் அது ஒரு பிரத்யேக உத்தியாக கையாண்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். நான் இது சம்பந்தமாக போலீஸிலே முறைப்பாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். எங்கே காணி கொடுத்தது, ஆறால் கொடுத்தது, எந்த இடத்திலே பிழையான காணிகளை நானும் அமைச்சர் அவர்களை சேர்ந்து வழங்கியிருந்தோம் என்ற விடயங்களை இவர் தெளிவுபடுத்த வேணும். அதுக்காக நான் போலீஸிலே முறைப்பாடு செய்திருக்கின்றேன். மற்றது, அந்த நாங்கள் காணியை வழங்கும் காலப்பகுதியிலிருந்து இப்போ வரைக்கும் அதுக்குள்ளே எந்த விதமான ஒரு என்க்ரோச்மெண்ட்டும் இல்லை. அவர் இல்லாத சந்தர்ப்பத்தில் இவர் போய் இவர் தான் என்ன செய்தார், உதாரணமாக அந்த ஊடகவியலாளருக்கு கொடுத்த காணி, அதாவது ஊடகவியலாளர் சங்கத்துக்கண்டு அவருடைய பிரத்தியேக செயற்பாடை மேற்கொள்கிறதுக்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ காணியை கூட இவர் பலாத்காரமாக வெளியிட்டு அடைச்சிருந்தவர். அது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும்.